எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கூட நம்ம நாலாவது நாள் விபிஎஸ்க்கு வந்திருக்கோம். கடந்த இந்த மூணு நாள் விபிஎஸ்ல எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு அக்கா நம்புகிறேன். ஓகே, கடந்த மூணு நாளில் என்னென்ன தீம்னால் நம்ம பார்த்தோன்னு சொல்ல முடியுமா? ஃபஸ்ட் நாள் என்ன பார்த்தோம்? கற்றுக்கோள் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய கதைகள், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் டே என்ன பார்த்தோம்? ஆயத்தப்படு. மூணாவது நாள் ஆயத்தப்படுத்து. இன்றைக்கி கூட நம்மளுக்கு ஒரு நல்ல தீம், நல்ல சாங்ஸு, நல்ல கதைகள் எல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் உங்களுக்கு ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே குட்டீஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குட்டி ஓப்பனிங் ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுறதுக்கு நம்மளோட சிஸ்டர் பிரேமா ஜோசப் ஆண்டி வராங்க. ஓகே, எல்லாரும் இப்போ கை கூப்பி கண்ணு மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, உன்னை நன்றியோடு துதிக்கிறோமப்பா. கடந்த நாட்களிலே எம் சபையில் மாறினாதா என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்று கொண்டிருக்கும் விபிஎஸ் கிளாஸுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதில் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, முதல் நாளிலே கற்றுக்கொள் என்ற தலைப்பின் கீழ் எங்களுடைய குழந்தைகள் கற்றுக்கொண்டு, இரண்டாவது நாளிலே ஆயத்தப்பட பிரயாசப்பட்டு, மூன்றாவது நாளிலே தங்களை ஆயத்தப்படுத்தி, நான்காவது நாளிலே ஆராதனைக்குள் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சத்தத்துக்கு உடனே கீழ்ப்படிந்த அந்த குட்டி பையன் சாமுவேலை போல இந்த விபிஎஸ்ல அட்டன் பண்ணுகிற ஒவ்வொரு சிறுவர்களும் அப்பா கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நடக்க வேண்டும் சுவாமி. கர்த்தருக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நீங்கள் மாற்றி போடுங்க சுவாமி. கீழ்ப்படிதலின் ஆவியை அவர்கள் மேல் ஊற்றுங்க தகப்பனே. அப்பா, சகலத்தையும் படைத்த தேவாதி தேவன் ஏலி தாத்தாவுக்கு சொல்ல வேண்டியதை ஏலி தாத்தாவிடம் சொல்லாமல் குட்டி பையன் சாமுவேலை பார்த்து சொன்னார், ஆம் தகப்பனே, குட்டி பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம் அப்பா. இந்த குட்டி பிள்ளைகள், இந்த சிறுவர்கள் அப்பா எப்பொழுதுமே உண்மையே நோக்கி பார்க்க வேண்டும் ஐயா. உண்மையை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர்களுக்கு தந்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. அடிமையாய் விற்கப்பட்ட அந்த யோசேப்பு எப்பொழுதும் ஆண்டவரே அண்டிக் கொண்டான். அதனால்தான் சிறைச்சாலையில் அந்த அதிகாரியுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. கர்த்தரும் அவனோடு இருந்து அரண்மனையில் அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வைத்து அவனை உயர்த்தினார். அதுபோல எங்கள் பிள்ளைகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. யோசேப்பை போல அவர்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும். சிறு வயதிலிருந்தே அவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று வேத வசனத்தின் படி அவர்களுக்குள்ள தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க சுவாமி. அப்பா, படிப்பதற்கு தடை, பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு தடை, ஃபீஸ் கட்ட முடியவில்லையே என்று அவர்களுக்கு கலக்கம், இதுபோல உள்ள தடைகளை எல்லாம் நீங்கள் நீக்கி போட்டு எப்பொழுதும் அப்பா அவர்களோடு இருந்து அப்பா இந்த விபிஎஸ்லே கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை கவனமாய் கருத்தாய் அவர்கள் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ நீங்கள் வழிவகை செய்யுங்க சுவாமி. துதிகண மகிமை அனைத்தும் என் இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறேன். உயிரும் ஜீவனும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நாளுடைய நம்ம கரும்பொருள் தீம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு, விளக்கமாக அழகாக சொல்கிறதுக்கு நம்மளோட ரூபி மார்டின் ஆண்டி வர போகிறாங்க. ஆண்டியை வெல்கம் பண்ணிடலாமா? ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? மூணு நாள் விபிஎஸ் பார்த்துருப்பீங்க, புது பாடல்கள் குட்டி கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த நாளுடைய நோக்கம் என்னன்னா, ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஆர்ப்பரினா துதி. அதுக்குரிய மனப்பாட வசனம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 10:3. சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. குட்டீஸ் நோட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை மெமரி மனப்பாடம் பண்ணுங்க. ஓகேவா? திரும்ப ரிப்பீட் பண்றேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 10:3. சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. ஓகே, எழுதிக்கோங்க. அதோடைய துதினா என்ன, துதினா என்ன அப்படின்னு சொல்றேன். கர்த்தர் வந்து துதியிலேயே பிரியப்படுகிற தேவன். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் வந்து நம்ம துதிக்கிறதுக்காகவே நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. நம்ம துதிக்கணும், ஆராதிக்கின்றதுக்காகவே நம்மள
அவர் படைச்ச நோக்கமே அதுதான் ஓகேவா. ஆனா நம்ம நம்ம இப்ப எப்படி இருக்கோம், நம்ம துதிக்கிறோமா, வாயத்தரம் துதிக்கிறோமா, சபையில நம்ம துதிக்கிறோமா, இல்ல வீட்டுல சத்தம் போட்டு எப்பயும் அம்மா கூட சண்டை போட்டுட்டு அண்ணே தங்கச்சி கூட சண்டை போட்டுட்டு ஏதாவது வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கீங்களா, இல்லன்னா அம்மா கூட ஏதாவது பேசுற போது ஏத்து ஏத்து பேசுறீங்களா, இல்ல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க குட்டீஸ் நீங்க நல்ல பிள்ளைங்க தானே, நீங்க துதிக்கிற பிள்ளைங்க தானே, ஆமாவா இல்லையா, ஆமா 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 நீங்க துதிக்கிற பிள்ளைங்க, அதனால வந்து நீங்க வந்து இனிமேல் அதிகமா துதிக்க போறீங்க. அத பத்தி நானே துதி துதிச்சா நமக்கு என்ன நன்மை வரும்னு இப்ப ஆண்டிக்கு சொல்ல போறேன், குட்டி கதை சொல்ல போறேன். இப்ப துதிச்சா என்ன நன்மை வரும் அப்படின்னு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு மாலை வேளையில வந்து நல்ல மழை வந்திருக்கு, மழை வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நல்ல இடி பயங்கரமான இடி வந்திருக்கு. அங்க இருந்து வீட்டுல ஒரு மாளிகை வீடு இருந்திருக்கு, ஒரு குடிசை வீடு இருந்திருக்கு, நல்ல அழகான பெரிய மாளிகை வீடு இருந்திருக்கு, குடிசை வீடு இருந்திருக்கு ஓகேவா. அந்த குடிசை வீட்டுல மழை வரும், மடிய மழை இடி வரவும் துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் நாங்களும் எங்க வீட்டுல அப்படிதான், மழை வந்தோடனே எங்க ஊர்ல கரண்ட் போயிரும், நானும் எங்க அண்ணன் எங்க அக்காங்க எல்லாம் துதிக்க ஆரம்பிச்சிருவோம். பாடி எனக்கு கரண்ட் இருக்காத படிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, அதனால பாட்டு படிப்போம், எங்க வீட்டுல பாட்டு சத்தமா பாட்டு படிப்போம். அது மாதிரிதான் அங்கேயும் அந்த குடிசை வீட்டுல துதிச்சிருக்காங்க. ஆனா அந்த மாளிகை வீட்டுல அப்படிப்பட்ட சத்தம் ஒன்னும் கேட்கல. அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது ஒரு ஒரே தடசடன் சத்தம், என்னன்னு போய் பார்த்தா ஒரு அழகர் சத்தம், பயங்கரமா ஐயோ அம்மான் சத்தம் அழகர் இருக்குது. பார்த்தா அந்த வீடு முழுவதுமா இடிஞ்சு கீழே தரமட்டமா கிடந்துச்சு. அம்மா அந்த துதிச்ச வீட்டுக்கு என்னன்னா அந்த எந்த ஒரு சேதமும் இடி விழுகாம தேவன் பாதுகாத்து கொண்டிருக்காரு. அப்புறம் என்னன்னா இப்ப வந்து இது இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா எரிகோக்கு எரிகோனைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப என்னன்னா போயிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு முன்பாக ஒரு அலங்கம் தடையா நின்றுச்சு. அப்ப தேவன்கிட்ட கேக்குற போது தேவன் என்ன சொன்னாரு, 6 நாளும் நீங்க ஒரு முறை சுச்சி துதிங்க, எக்காலம் ஊதி துதிங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இயேசுவா யோசுவால. அப்படியே அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை 6 நாள் சுத்தி வந்து துதிச்சாங்க. 7வது நாள் என்ன பண்ணாங்க, 7 முறை சுத்தி வந்து ஆண்டவரை பாடி ஆராதிச்சு துதிச்சாங்க. அவங்க துதிக்கிற பொழுது அந்த அலங்கம் இடிஞ்சு உழந்துருச்சு. அப்படியே தடை நீங்கிறதுக்கு அப்புறம் அவங்க உள்ளக்க எதிர்கொள்ள ஈஸியா போய் அவங்களோட காரியங்களை செஞ்சாங்க. அது மாதிரி என்னன்னா ஆண்டிக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அதிகமான ஃபீவர் இருந்துச்சு. ஃபீவர் இருக்கும்போது 4 ஆண்டி வந்து சேர்ந்து போன்ல ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளா. அப்ப எனக்கு அந்த நாள் கொடுத்திருந்தாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஒர்ஷிப் பண்ணி ஒரு பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்ணிட்டு உங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சரி நானும் சொல்லியிருந்தேன். அப்ப எனக்கு காய்ச்சலோட உட்காந்துருந்தேன், எனக்கு ரொம்ப மனவேதனையோட இந்த காய்ச்சல் வந்திருக்கேன், இந்த கொரோனானால இப்ப இந்த கொரோனா பீரியட்னால காய்ச்சல் வந்திருக்கேன்னு யோசிச்சுட்டே நான் ஒரு பாரத்தோட பாட்டு பாடி கண்ணீர் அடிச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போதே தேவோட கிருபை நாவி என் மீது ஊற்றப்பட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அப்ப இருந்து எனக்கு காய்ச்சல் வரவே இல்லை. அப்ப அது மாதிரி நீங்களும் துதிக்கிற பொழுது உங்களுக்கு எல்லா காரியங்களும் கத்தறது. அந்த துதினால தடைகள் நீங்கிறது போல, துதித்தினால சுகம் உண்டானது போல, உங்களுக்கும் என் தேவன் என்ன பண்ணாரு, சுகத்தை அப்புறம் பாதுகாப்பு இதெல்லாம் கட்டணும். இப்ப என்னன்னா உங்களுக்கு தடையா இருக்கிறது என்னது, ஸ்கூலுக்கு போக முடியாம, உங்க ஃப்ரெண்ட்ஸ பாக்க முடியாம, உங்க மிஸ் உங்க ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாம, நல்லா கேம் விளையாட முடியாம தடையா இருக்கிறது என்னது, கொரோனா. அந்த கொரோனா முன்னாடி வச்சு நீங்க வந்து தேவனை துதிங்க. அப்ப துதிக்கிற பொழுது அந்த கொரோனா வந்து நிர்மூலமாக்கப்பட்டு உங்களுக்கு ஸ்கூல் திறக்கப்படும், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் செய்கிறவர். அது போல என்னது, இந்த நாட்கள்ல அதிக பேருக்கு காய்ச்சல் வந்திருக்கு, நிறைய பேர் காய்ச்சலா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த காய்ச்சல் வராம இருக்கிறதுக்காக நீங்க துதிக்கிற போது உங்களுக்கு சுகம் பாதுகாக்கப்படும். அது மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்க ஸ்கூலுக்கு போறும்போது என்னன்னா நீங்க அம்மா அப்பா அவங்க கூட வரமாட்டாங்க, உங்க மிஸ்ஸுங்க தான் இருப்பாங்க. ஆனா நீங்க வெளியே போறப்போறப்பெல்லாம் உங்களுக்கு பலத்த பாதுகாப்பு தேவைப்படுது. அப்ப வந்து நீங்க துதிக்கிற பொழுது அந்த குடிசை விட்டு தேவன் பாதுகாத்தாரு. அது மாதிரி உங்களையும் அவ்வளவு முடிக்கும், ஒரு உன்னதமான ஒரு மறைவில் வச்சு உங்களை பாதுகாப்பா ஓகேவா. இந்த நாள் நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா பாதுகாப்பா கத்துக்கிட்டோம், அப்புறம் என்ன கத்துக்கிட்டோம், இது தடைகள் நீங்கிற பத்தி கத்துக்கிட்டோம், சுகம் உண்டாச்சு ஓகே. துதிக்கிற பொழுது எல்லா அலங்களையும் இடிந்து விழுக பண்ணுற தேவனா இருக்கிறாரு. அது போல நம்ம துதிக்கிற பொழுது உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா, அவங்க அம்மா அப்பாக்கள் இப்படி யாருக்காவது பிரச்சனை இருக்கும் போது நீங்க அந்த காரியத்தை நினைச்சு பாடி சத்தம் போட்டு நீங்க துதிக்கிற பொழுது எல்லா காரியங்களும் தேவன் உங்களுக்கு ஏற்றாரு போல உங்க மன விருப்பத்தின்படி கத்த செய்ய வல்லவரா இருக்கிறார் ஓகேவா. அதே போல அவனுக்கு தேவன் நீங்க சிறு பிள்ளைகளை துதிக்கிறதையும் பாடுறதையும் சிப்பிக்கிறதையும் கத்திர அதிகமா விரும்புறாரு ஓகேவா. சிறு பிள்ளைகளுக்கு இடங்கள் தடை பண்ணாதீர்கள் பரலோராஜன் அப்படிப்பட்ட சொல்லப்பட்டிருக்க வேதத்தின்படி தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால நீங்க கேட்கறது எல்லாவற்றையும் செய்வார். அதுபோல நீங்க வந்து நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை துதிக்கும் போது இந்த நாட்கள் அதிகமா துதிங்க, தேவன் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வாய்க்க செய்வார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றியானவரே.
ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு எத்தனை நாள் விபிஎஸ்க்கு வந்திருக்கிறோம்? ஆமாம், நாலாவது நாள் விபிஎஸ்க்கு வந்திருக்கிறோம். மூணு நாள் என்ன செஞ்சோம்? சூப்பரான பாட்டெல்லாம் என்ன செஞ்சோம்? நம்ம பாடணும்ல. ஓகே ஓகே, இந்த பழைய பாட்டெலாம் அப்படியே ரிமைண்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ஃபஸ்ட் இந்த பழைய பாட்டெலாம் என்ன செஞ்சிடலாம்? ஓகே, ரிமைண்ட் பண்ணிடலாம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? புது பாட்டு என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ரைட், இப்போ பழைய பாட்டு பாடலாமா? சரி. தக்கதாய் ஓடிடு ஓ தம்பியே தங்கையே, நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடிடு ஓ தம்பியே தங்கையே. முடிவு பரியந்தம் நிலை நின்றால் மட்டுமே இயேசு வரும்போது ஜீவக்கிரீடம் பெறலாமே. முடிவு பரியந்தம் நிலை நின்றால் மட்டுமே இயேசு வரும்போது ஜீவக்கிரீடம் பெறலாமே. ரன் டு வின், ஓ ரன் டு வின், ஓ ரன் டு வின், ஓ ரன் டு வின், ரன் டு வின், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடிடு ஓ தம்பியே தங்கையே, நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடிடு ஓ தம்பியே தங்கையே. ரன் டு வின், ஓஹோ ரன் டு வின், ஓஹோ ரன் டு வின், ஓஹோ ரன் டு வின், ரன் டு வின், ஓஹோ ரன் டு வின், ஓஹோ ரன் டு வின், ஓஹோ ரன் டு வின். படையில் போர் வீரன், போர் வீரன் நான் போ
கட்டையும் சத்தியம் என்னும் கச்சையையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் தரித்த போர் வீரன் நான் போர் வீரன் போர் வீரன் நான் போர் வீரன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஆயத்தம் என்னும் பாதரட்சையும் ரட்சிப்பு என்னும் தலை சீராவும் ஆயத்தம் என்னும் பாதரட்சையும் ரட்சிப்பு என்னும் தலை சீராவும் தொடுத்த போர் வீரன் நான் போர் வீரன் போர் வீரன் நான் போர் வீரன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தையும் ஆவி என்னும் பட்டயத்தையும் விசுவாசம் என்னும் கேடயத்தையும் ஆவி என்னும் பட்டயத்தையும் பிடித்த போர் வீரன் நான் போர் வீரன் போர் வீரன் நான் போர் வீரன் இயேசுவின் படையில் போர் வீரன் போர் வீரன் நான் போர் வீரன் இயேசுவின் படையில் போர் வீரன் போர் வீரன் நான் போர் வீரன் ஓகே சூப்பரா ஆக்சன் செஞ்சீங்க சூப்பரா பாட்டு பாடுனீங்க ஓகே இப்போ இன்னைக்கு உரிய ஒரு புது பாட்டு கத்துக்கலாமா ஓகே இன்னைக்கு என்ன தலைப்பு பார்த்தோம் ஆர்ப்பரி ஓகேயா ஓகே ஆர்ப்பரிக்கிறதுனா எப்படி எப்படி ஆர்ப்பரிக்கிறது சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கலாம் கையை தட்டி ஆர்ப்பரிக்கலாம் சந்தோஷமா சிரிச்சு என்ன செய்யலாம் ஆர்ப்பரிக்கலாம் பர் ஆர்ப்பரி அப்படின்றது வெறும் இது மாத்திரம் இல்லை ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறதும் என்னது தான் ஆர்ப்பரிக்கிறது தான் சரியா ஓகே எப்படி நம்ம இன்றைக்கி ஆர்ப்பரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம் இந்த பாடல் மூலமாக என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் ஆர்ப்பரித்தாங்க என்னென்ன சூழ்நிலையெல்லாம் ஆர்ப்பரித்தாங்க அப்படின்றத தான் என்ன செய்ய போகிறோம் இந்த பாடலில் நம்ம கற்றுக்க போகிறோம் அன்னே ஒரு தடவை பாட போகிறேன் நீங்கள்லாம் கவனமாக என்ன செய்ய போகிறீங்க கவனிக்க போகிறீங்க தூங்க போகிறீங்களா இல்லை இல்லை ஓகே ஓகே கவனமாக என்ன செய்ய போகிறீங்க கவனிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் சூப்பராக ஒன்று ஆக்ஷன் டீம் இருக்குது சூப்பராக அவங்களுக்கு ஆக்ஷன் சொல்லி தருவாங்க நம்மளும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் ஆக்ஷன் செய்ய போகிறோம் ஆர் யூ ரெடி ஓகே கிளப் பண்ணி பாடலாமா கைகள் தட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி இயேசுவை ஆர்ப்பரி கைகள் தட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி இயேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி செங்கடல் விலகுமே யோர்தான் பின்வாங்குமே செங்கடல் விலகுமே யோர்தான் பின்வாங்குமே செங்கடல் விலகுமே யோர்தான் பின்வாங்குமே நீயும் ஆர்ப்பரி ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி ஆர்ப்பரி
மலைகள் உடையுமே மடைகள் திறக்குமே தடைகள் உடையுமே மடைகள் திறக்குமே நீயும் ஆர்ப்பரிம் நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரிம் இயேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி கைகள் தட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி இயேசுவை ஆர்ப்பரி கைகள் தட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி இயேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி வாவ் நல்லா இருந்துச்சா பாட்டு சூப்பராக இருந்துச்சா ஆமாம் எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்யணுமா ஆர்ப்பரிக்கணும் நம்ம ஆர்ப்பரிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்குமா பாரு செங்கடல் போன்ற பிரச்சனை இருந்தாலும் என்ன செஞ்சிடும் எல்லாம் பின்வாங்கி ஓடி போயிடும் யோர்தான் பின்வாங்கிரும் செங்கடல் இரண்டாக பிளந்துடும் சரியா அது மாத்திரம் இல்லை எரிகோ போன்ற பிரச்சனைகள் இருந்து நமக்கு முன்னாடி பெருசாக மலை போல் இருந்தாலும் எல்லாம் ஒரு செகண்டில் நம்ம துதிக்கும் பொழுது என்ன செஞ்சிடும் எல்லாம் உடைக்கப்படும் அது மாத்திரம் இல்லை யாரெல்லாம் நமக்கு எதிராக வர்றாங்களோ நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது அவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க ஓடியே போயிடுவாங்க ஒரு வழியாக வருவாங்க ஏழு வழியான செஞ்சிருவாங்க ஓடி போயிடுவாங்க அது மாத்திரம் இல்லை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதாவது தடையாக இருந்துச்சுன்னா எல்லா தடையும் மாறி போயிடுமா எல்லா தடையும் என்ன செஞ்சிடும் மாறி மாறி போகும் அது மாத்திரம் இல்லை ஆசீர்வாதத்தின் மடைகள் என்ன செய்யும் திறக்கும் உனக்கு எதெல்லாம் தடைபட்டிருக்கோ அதெல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து உனக்கு ஆசீர்வாதத்தினால் அவனை என்ன செய்வாங்க நிரப்புவாங்க நீ எப்போ தெரியுமா நீ ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவரை ஆராதிக்கும் பொழுது அவரை நீ ஆர்ப்பரிக்கும் பொழுது ஓகேவா ஓகே இப்போ நம்ம கூட யார் வந்திருக்கிறா சூப்பராக ஆக்ஷன் டீம் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு பேர் ஆக்ஷன் டீமில் புதுசாக வந்திருக்கிறாங்க அவங்களையும் கிளாப் பண்ணி என்ன செய்ய போகிறோம் நம்ம வரவேற்க போகிறோம் ஓகே கிளாப் பண்ணிக்கலாமா இப்போ அவங்கெல்லாம் வந்து சூப்பராக என்ன செய்ய போகிறாங்க நமக்கு ஆக்ஷன் சொல்லி தரப்பாங்க ஆர் யூ ரெடி ஓகே ஓகே குட்டீஸ் பாட்டு சூப்பராக இருந்துச்சுல இப்போ நம்மளாம் என்ன செய்ய போகிறோம் இவங்க ஆக்ஷன் டீமோடு சேர்ந்து நம்ம அழகாக என்ன செய்ய போகிறோம் ஆக்ஷன் செய்ய போகிறோம் ஓகேயா ஆக்ஷன் என்ன செய்ய போகிறோம் செய்ய போகிறோம் சரியா ஓகே இப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்க நம்மளை அழகாக ஆக்ஷன் செய்ய போகிறாங்க ஓகே அவங்க நமக்கு ஆக்ஷன் கற்றுக் கொடுக்க போகிறாங்க நீங்கள் இவங்கள பார்த்து என்ன செய்ய போகிறீங்க ஆக்ஷன் செய்ய போகிறீங்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா ஓகே இப்போ எல்லாம் செய்யலாமா செய்யலாமா இப்போ நீங்கள் என்ன செய்யணும் சத்தமாக பாட்டு பாடணும் ஓகேவா ஓகே எல்லாம் ரெடி ஓகே கைகள் தட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி இயேசுவை ஆர்ப்பரி கைகள் தட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி இயேசுவை ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி செங்கடல் விலகுமே யோர்தான் பின்வாங்குமே செங்கடல் விலகுமே யோர்தான் பின்வாங்குமே நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி எரிகோ உடையுமை எதிர்த்தவன் ஓடுவான் எரிகோ
குடையுமே எரித்தவன் ஓடுவான் எரிகோ குடையுமே எதிர்த்தவன் ஓடுவான் நீயும் ஆர்ப்பரின் நீயும் ஆர்ப்பரின் நீயும் ஆர்ப்பரின் யேசுவை ஆர்ப்பரின் நீயும் ஆர்ப்பரின் நீயும் ஆர்ப்பரின் நீயும் ஆர்ப்பரின் யேசுவை ஆர்ப்பரின் தடைகள் உடையுமே மடைகள் திறக்குமே தடைகள் உடையுமே மடைகள் திறக்குமே நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி கைகள் கட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி யேசுவை ஆர்ப்பரி கைகள் கட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி யேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி வா சூப்பர் 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 ஒரு கிளாப் பண்ணலாமா எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளாப் பண்ணலாமா வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகே இப்போ நம்மள என்ன செய்ய போகிறோம் நம்மளாம் என்ன செய்ய போகிறோம் ஆ சூப்பராக என்ன செய்ய போகிறோம் ஆக்ஷன் செய்ய போகிறோம் ஓகே இப்போ உங்கள் மம்மி டாடிலாம் ரெடியாக இருக்காங்களா எதுக்குன்னு கேட்குறீங்களா ஆ உங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா ஓகே சூப்பராக நீங்கள் ஆக்ஷன் செய்ய போகிறீங்க அவங்க என்ன செய்ய போகிறாங்க உங்களை வீடியோ எடுத்து அழகாக அவங்கள என்ன செய்ய போகிறாங்க உங்களுக்கு என்ன வீடியோ எடுத்து அனுப்ப போகிறாங்க ஓகேவா ஓகே சார் ஓகே இப்போ நம்ம திரும்ப செய்யலாமா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா ஓகே 1 2 3 சொன்னோன்னே அப்படியே சீக்கிரமாக எந்திரிச்சுக்கணும் சீக்கிரமாக எந்திரிச்சு என்ன செய்யணும் ஆக்ஷன் செய்யணும் ஓகே ரெடியாக இருக்கீங்களா ஓகே 1 2 3 கைகள் தட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி யேசுவை ஆர்ப்பரி கைகள் தட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி யேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி செங்கடல் விலகுமே யோர்தான் பின்வாங்குமே செங்கடல் விலகுமே யோர்தான் பின்வாங்குமே நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி எரிகோ உடையுமே எதிர்த்தவன் ஓடுவான் எரிகோ உடையுமே எதிர்த்தவன் ஓடுவான் நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி
தாடைகள் உடையுமே மாடைகள் பிறக்குமே தாடைகள் உடையுமே தாடைகள் பிறக்குமே நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி கைகள் தட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி இயேசுவை ஆர்ப்பரி கைகள் தட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி இயேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி இயேசுவை ஆர்ப்பரி குட்டீஸ் எல்லாரும் நல்லா பாட்டு பாடினீங்களா சூப்பர் நீங்கள் பாடும்போது எங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக பாடினீங்க ஓகே குட்டீஸ் நம்ம இன்னைக்கு என்ன தீம் பார்த்தோம் ஆர்ப்பரின்ற தீம் பார்த்தோமா ஆர்ப்பரின்னா என்ன குட்டீஸ் கர்த்தரை ஆராதிக்கிறது இப்போது நம்மளுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறது எப்படின்னு நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு நம்ம ஜோயல் அண்ணா வராங்க அண்ணா வெல்கம் பண்ணிடலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனத்துக்கு வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட நம்ம நாலாவது நாளாக நம்ம இங்கே சிபிஎஸ் அட்டன் பண்ணுறோம் இப்போ கூட நம்ம டாபிக் என்னென்னா ஆர்ப்பரி ஆர்ப்பரினா என்ன அர்த்தம் ஆராதனை ஸோ நம்ம இப்போ எல்லோரும் ஆராதிக்க போகிறோம் கர்த்தரை துதிக்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் உங்கள் கண்களை மூடி கரங்களை தூக்கி கர்த்தரை ஆராதிப்போம் சோத்திரம் 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 சிலுவையில் எங்களை மீட்டெடுத்தீரே நன்றி தகப்பனே எல்லாரும் அப்படியே சொல்லிப்போமா சோத்திரம் 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 நான்
உங்களை தடை பண்ணாதீங்க இருக்கீங்களே தகப்பனே ஆண்டவரே இவ்வளவு சிறுமலையை உங்களை நோக்கி வந்திருக்காங்கப்பா ஆண்டவரே உங்க எல்லாரையும் நீங்க அனைக்கும் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே மீதியான வேலையை நீங்களே பொறுப்படுத்தி பாதுகாத்துப்பாப்பா சுதந்திரம் ஜோயலனா கூட நீங்க சேர்ந்து நல்லா கர்த்தர் ஆராய்ச்சிங்களா சூப்பர் குட்டீஸ் நம்ம இப்படிதான் கர்த்தரை நல்லா ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் குட்டீஸ் கர்த்தருக்கு என்று ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கும் போது நம்ம எல்லா காரியத்திலயும் நம்ம மேல்மையா இருப்போம் நம்ம படிக்கிற விஷயங்கள்லாம் இருக்கட்டும் சரி எதுனாலும் சரி நம்ம வந்து ஃபர்ஸ்டா இருப்போம் ஓகேவா குட்டீஸ் ஓகே குட்டீஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச கதை பார்க்க போறோம் நம்மளுக்கு அழகா தெளிவா கதை சொல்றதுக்கு நம்ம லதா கிறிஸ்டி ஆண்டி வராங்க ஆண்டியை வெல்கம் பண்ணிடலாமா சென்னா இன்னைக்கு நான் வந்து போன வருஷம் வந்து உங்களுக்கு ஜானியை அறிமுகப்படுத்தியிருந்தேன் இல்லையா போன வருஷம் இதில் இன்னைக்கு அதே ஜானி இப்போ தான் வந்தான் லண்டன்லேருந்து வந்திருக்கான் அங்கே கொரோனானால அவனும் மாஸ்க் போட்டிருக்கான் ஸோ ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜானியுடைய மாஸ்கை கலட்டி விட்டுருவோம் ஓகே ஜானி எங்கள் பிள்ளைகள்டெல்லாம் கொரோனா இல்லை நீ பரவாயில்ல போட்டிருக்க வெரி குட் ஓகே சரி இன்னைக்கு ஆண்டி ஜானி வந்திருக்கிறனால ஜானிக்கு ஒரு கதை சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி நீங்களும் வந்திருக்கிறனால உங்களுக்கும் சேர்த்து நம்ம ஜானிக்கும் சேர்த்து ஒரு கதை கதை இல்லை சம்பவம் இந்த சம்பவம் வந்து பைபிளில் கொடுக்கப்பட்ட சம்பவம் சரியா சரி இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தம்பு இப்போ உன்னோட நீ வந்து ஒரு நீங்கள் யார் நீ வச்சுக்கோ ஏன் நீ ஒரு பெரிய ராஜான்னு வச்சுக்கோ ஒரு நாட்டுக்கு ராஜா அப்போ இன்னொரு நாட்டோட நீ போர் செய்யணும் அப்படின்னா நீ என்ன செய்வ சொல்லு என்ன செய்வ துப்பாக்கி எடுத்துட்டு போவ அப்புறம் கையில ஈட்டி வெரி குட் கத்தி சரி அப்புறம் ஆமாம் அப்போதுவா அப்படித்தானே பண்ணுவாங்க அந்த எதிர்நாட்டுக்காரங்களும் இந்த நாட்டுக்காரங்களும் சண்டை போடணும்னா என்ன செய்வாங்க பெரிய பெரிய டேங்கர் பயங்கரமான மிஷின்ஸ்லாம் வச்சு அப்புறமேல்ட்டு பீரங்கி அது இதுன்னு நிறைய போடுவாங்க இல்லையா ஆனால் இங்கே பைபிளில் வந்து ஒரு சம்பவம் கேளு ஜானி நீ உனக்கு தான் சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன் ஒழுங்காக கவனமாக இருக்கணும் சரியா சரி இங்கே பைபிளில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு அது பாரு இந்த மாதிரி துப்பு நீ சொன்ன துப்பாக்கி நீ சொன்ன கத்தி ஈட்டி இது எதுவுமே இல்லாமல் ஒரு யுத்தம் யுத்தம்னா என்னது வார் வார்னா எதிர் நாட்டுக்காரங்களுக்கும் நம்ம நாட்டுக்கு சண்டை வருது இல்லையா அந்த மாதிரி சரியா அது என்னென்னா இஸ்ரேவேல் ஜனன்ற ஒரு ஜனம் இருக்கிறாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய அவங்க யாருன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு இவங்களுக்கு எதிராக நிற்கிறவங்க யாருன்னு கேட்டால் எரிஹோ சொல்லு எரிகோன்ற நாட்டு மக்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை ஆனால் சண்டைன்றதை விட அந்த நாட்டை கடந்து அந்த நாட்டை கைப்பற்றி அவங்களை கடந்து போகணும் இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் போகணும் அப்போது இந்த இஸ்ரேவேல் நாட்டு ஜனங்களுக்கு ஹெட்டு யார் தெரியுமா யோசுவா சொல்லு யோசுவா யோசுவா இந்த யோசுவா பார்த்தா ரொம்ப ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவேன் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவேன் ராத்திரியும் பகலும் பைபிளை வாசித்து அதை தியானிக்கிறவன் அதன்படி தான் வாழணும்னு தீர்மானத்தோடு இருக்கிறவன் ரொம்ப நல்லவேன் யோசுவான்னு எடுத்தால் ஆண்டவரோடு எப்பொழுதும் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு மனுஷன் சரியா சரியா நீங்கள் அப்படிலாம் இயேசப்பாவோட நீங்கள் நடக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் சரியா நடக்கிறீங்களா ஆ வெரி குட் வெரி குட் அப்போ இந்த யோசுவா எரிகோ நாட்டை பிடிக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்போ அவன் யோசிக்க இதை யோசிச்சுட்ருக்குறப்போ அப்போ கர்த்தர் ஒரு நாள் யோசுவாவை கூப்பிட்டு பேசுவார் என்ன பேசுவார்னா யோசுவா நீ வந்து நான் இவன் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி அதாவது போகிற நீ எப்படி நடத்தணுன்ற
அந்த முறை என்னன்றத இயேசப்பா என்ன செய்கிறாரு, இந்த யோசுவாக்கு சொல்லி கொடுப்பார். புரியுதா? நம்ம கூட இயேசப்பாட்ட தெரியலன்னு கேளேன், உனக்கு அழகாக அவர் சொல்லி கொடுத்துருவார். என்னென்ன உனக்கு தெரியலன்னு அவர்கிட்ட கேட்டால் அழகாக இது இப்படி செய்ய அப்படி செய்யின்னு உனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்திடுவார். சரியா? அப்போ இந்த யோசுவா எப்படி இந்த போரை நடத்துறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, அப்போ இயேசப்பா, டோனி தூங்கிராத, நல்லா கவனி. அப்போது இயேசப்பா என்ன சொல்வார், இங்கே பார் யோசுவா, நீ வந்து யுத்தத்துக்கு போகும் பொழுது நான் நினைக்கிறேன் யுத்தத்துக்கு போகிறது எப்படி நீ பிளான் பண்ணியிருக்கேன்னு கேட்டிருப்பார்னு நான் நினைக்கிறேன். இவன் சொல்லியிருப்பான், யுத்தத்துக்கு போகையில் நான் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போவேன், அவங்க ஷீல்டு கேடகம் பட்டயம் இதெல்லாம் வச்சு இத்தனை பேரை நிற்கலாம், அப்படி எப்படி இப்படிலாம் சொல்லியிருந்துருக்கலாம், ஒரு வேளை யாருக்கு தெரியும். அப்போ ஆண்டர் சொல்வார், அவர் தன்னுடைய ஆலோசனையை யோசுவாவுக்கு சொல்லித்தருவார். ஏன்னா அவருடைய பிள்ளை இல்லையா யோசுவா? அப்போது என்ன சொல்வார் அப்படின்னா, யோசுவா நீ யுத்தத்துக்கு போகிறப்போ அந்த எரிகோ மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஊரை சுற்றி பெரிய கோட்டை இருக்குது. அந்த காலத்தில் அது எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு நாடு ஒரு ஊர்னா அதை சுற்றி பெரிய கோட்டை கட்டி வச்சுருப்பாங்க, ஃபோர்ட்ரஸ் ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க. ஏன்னா எதிரிகாரவங்க எதிரிகள் உள்ளே நுழையக்கூடாதுன்றக்காக வச்சுருப்பாங்க, பெரிய கோட்டை சுவர் கட்டியிருப்பாங்க. சரியா? அப்போ ஆண்டர் சொல்வார், இந்த கோட்டை சுவர் கட்டியிருக்கிற எரிகோவுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணணும், மொதல் போருக்கு போகிற யுத்த சன்னத்தரை முன்னாடி நிப்பாட்டிரு. யார்? யுத்த சன்னத்தர். யுத்த சன்னத்தர நிப்பாட்டிருன்னு சொல்லுவார். யுத்த சன்னத்தர் யாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல. யுத்த சன்னத்தர்னா சோல்ஜர்ஸ், சோல்ஜர்ஸ் சண்டைக்கு வீரர்கள் சொல்றாங்களே அவங்க. அதுக்கு அடுத்து யாரை நிப்பாட்டணும்னா ஆசாரியர்கள். ஆசாரியர்கள்னா யாருன்னா, இரவும் பகலும் இயேசப்பாவை ஆராதிக்கிறவங்க, இயேசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறவங்க, இயேசப்பாவுடைய கட்டளையில் கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க, இயேசப்பா பிள்ளைக அவங்க தான் ஆசாரியர்கள். சரியா? அப்போது ஆண்டவர் சொல்வார், மொதல் நிற்க வேண்டியது யார்? ஆ, யுத்த சன்னத்தர், சோல்ஜர்ஸ், வெரி குட். அடுத்தது யார்? ஆசாரியர்கள். அடுத்தது யாரை நிப்பாட்டலான்னு பார்த்தா ஆண்டவர் சொல்வார், உடன்படிக்கை பெட்டி. சொல்லு, உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியில் தான் கடவுளுடைய மகிமை இருக்கும் அதில். அதனால் அது ஆசாரியர்கள் தான் சுமக்கணும் அந்த உடன்படிக்கை பெட்டியை. அடுத்து சுமக்கிறவங்களோட அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் பின்னாடி கொஞ்சம் சோல்ஜர்ஸ் நிற்கலாம். சரியா? அப்படி நிப்பாட்டிட்டு அப்போ யோசுவா கேட்பான், அப்புறம் என்ன ஆண்டவரை நான் செய்யணும்? ஆண்டவர் நம்மகிட்ட பேசலை, அப்புறம் என்னப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி, ஆண்டவரே அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் அப்புறம் அப்படின்றப்போ, அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணணும், அந்த கோட்டை சுவரை சத்தம் போடாமல் 6 நாள் சுற்றி சுற்றி வரணும். என்ன ஆண்டவர் நிச்சயம் யோசுவா என்ன கேட்டிருந்திருப்பான், ஆண்டவரே இது போர் சண்டைக்கு போக வேண்டிய இடத்துல அமைதியெல்லாம் சுற்றி சுற்றி வர சொல்கிறீங்களே அப்படின்னு. இப்படி தான் சில நேரம் ஆண்டவர் சொல்கிற காரியம் நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம எப்பொழுதுமே நம்ம அறிவு சொல்கிறபடி யோசிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நம்ம செய்யணும். நம்ம அறிவு சொல்கிறத காட்டிலும் ஆண்டவர் சொல்கிறது தானே கேட்கணும். என்ன சொல்கிற தம்பு, அப்படி தானே? சரி, அப்போது ஆண்டவர் சொல்வார், நீ என்ன செய்ய, தினந்தோறும் 6 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அப்படியே அந்த கோட்டைச்சுவரை இப்படியே ஆசாரியர்கள் அவளோட சேர்ந்து அப்படியே 6 நாளும் நீங்கள் சுற்றி வரணும் அப்படிம்பார். சரி ஆண்டவரே அப்படின்னு யோசுவா கே சொல்வார். அப்புறம் ஆண்டவரே அப்படின்னு தான், 7ஆம் நாள். 7ஆம் நாள் ரொம்ப முக்கியமான நாள். 7ஆம் நாள் 7 எக்காலங்கள் ஊத அப்படியே என்ன செய்யணும், 7ஆம் நாள் 7 தரம் கோட்டை சுவர், அது இவ்வளோ பெருசு கோட்டை சுவரை 7ஆம் நாள் 7 முறை நீங்கள் சுற்றிட்டு வந்து இருக்கணும். அப்போ வந்து சுற்றிட்டு வந்து நின்ன உடனேயும் எல்லா மக்களும் தேவன் என்ன செய்யணும், ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரிக்கணும்னா எப்படி செஞ்சது, எப்படி சொல்லு, ஆர்ப்பரிக்கணும் என்ன சொல்லு? வெரி குட், வெரி வெரி குட். ஆராதிக்கணும். இயேசு நல்லவர் என்னன்னு சொல்லி நீ ஆர்ப்பரிப்ப. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் ஆண்டவர், பெரியவர், வெரி குட். இயேசு பெரியவர், நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், மகா பெரியவர், உன்னதமானவர், உயர்ந்தவர், சிறந்தவர். என்னென்ன நீ ஆசையெல்லாம் என்னென்ன இயேசப்பா சொல்லுவோம் அப்படின்னு எல்லாம் சத்தமாக ஆர்ப்பரிங்க அப்படின்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு கேட்டதும் யோசுவாவுக்கு கொஞ்சம் யோசனை இருக்கும், என்ன இது யுத்தத்தில் போய் இப்படியா பண்ணுவாங்க, அப்படி தானே பொதுவாக நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரா, அதில் தப்பு இருக்குமா? தப்பு இருக்குமா? இருக்காது.
சரி அப்படினு சொல்லிட்டு யோசுவா என்ன பண்றான் ஆண்டவர் சொன்ன உடனே ஓகே ஆண்டவரே நாங்க செஞ்சிரோம் அந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் பாத்தியா உடனே யோசுவா என்ன பண்ணுவான் ஓகே ஆண்டவரேன்ட்டு வந்து ஜனங்களை கூப்பிடுவான் வாங்க வாங்க யுத்த சன்னத்தர் சோல்ஜர்ஸ் எல்லாம் நில்லுங்க அடுத்தது யாரு அடுத்தது யாரு ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் வாங்க அடுத்து உடன்படிக்கை பெட்டி வாங்க உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு இருக்கிற ஆசாரிகள் நில்லுங்க அப்புறம் மற்ற சோல்ஜர்ஸ் இப்படிலாம் வெரி குட் அப்போது எல்லாருமே ரெடியாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் எப்போ தெரியுமா சுத்தணும் எப்போ சுத்தணும் ராத்திரியா இல்லை கண்ணா விடியற் காலம் அதிகாலமே அதிகாலையில் தான் கடவுளுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும் அது தெரியுமா உனக்கு விடியற் காலத்தில் அவருடைய மகிமையை காண்பீர்கள் பைபிளில் இயேசப்பா சொல்கிறாரு குட்டிகளே நீங்கள் அதிகாலையில் இயேசப்பாவை நீ விஷ் பண்ணி இயேசப்பா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நீ இயேசப்பாட்ட பேசுனா அவர் அப்படியே அந்த இடத்துல வந்து நிற்பார் அதிகாலை ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்செல்லாம் எந்திரிச்சிருக்கீங்களா அப்படின்னா சரி நீங்கள் இந்த வயசுலேயே ட்ரை பண்ணுங்கள் சரியா அப்போது இவங்க என்ன செய்கிறாங்க டோனி தூங்காத உனக்காக எவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்ருக்கேன் நல்லா கவனி சரியா அப்போது சரின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்ன உடனே யோசுவா உடனே கீழ்ப்படிஞ்சு எல்லாரையும் நிப்பாட்டிடுவான் நிப்பாட்டி முதல் நாள் ஆரம்பிப்பாங்க அந்த கோட்டை சுவரை சுற்றி முதல் நாள் சுற்றிட்டு வருவாங்க ரெண்டாவது நாள் சுற்றிட்டு வருவாங்க இது யார் பாப்பா ஆண்டவர் பாப்பார்ல பிள்ளைய பாரு நம்ம சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படுகிறாங்கல்ல அப்படிலாம் நீங்கள் கீழ்ப்படுவீங்களா ஏசப்பா சொன்ன உடனே கீழ்ப்படுவீங்களா கண்ணனி கீழ்ப்படிஞ்சிருவியா நல்லவில்ல கீழ்ப்படிஞ்சிருங்க கவனி ஏசப்பாவும் பார்க்குறாரு அந்த எதிரிகோ நாட்டு ராஜாவும் அங்கே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க என்ன இவனுக்கு முட்டாள்தனமாக இருக்குது சண்டை போடுறதுக்கு வந்திருக்கானுங்க ஆனால் சண்டை போட்டு தாக்குதல் நடத்தாமல் சுற்றி சுற்றி வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கானுங்களே கோட்டைச்சுவரை அவனுங்களுக்குமே ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருந்திருக்கும் ஆனால் இதில் ஆண்டவர் சொன்னதுக்கு இங்கே கீழ்ப்படிஞ்சிருக்கிறது இந்தவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எதுவுமே அவனுக்கு தெரியாது சரின்ட்டு எம் அவனுங்களுக்கெல்லாம் சிரிப்பாகவும் இருந்திருக்கும் என்னத்தையோ முட்டாள்தனமாக சுற்றிட்டு இருக்கானுங்க என்ன அப்படி தானே நினச்சிருப்பாங்க அப்போ இப்படி சுற்றிட்டு இருப்பாங்க ஆறாவது நாள் முடிஞ்சிரும் கடைசி எத்தனாவது நாள் எத்தனை நாள் சுத்த சொல்லியிருக்காரு சத்தமா சொல்லு ஏழு நாள் ஏழாம் நாள் சுற்றி அப்படியே சுற்றி 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 கரெக்டாக கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்களா நின்னது ஆண்டர் என்ன செய்ய சொன்னார் சத்தமாக சொல்லு வெரி குட் வெரி குட் ஆர்ப்பரியுங்கன்னு சொன்னாரா உடனே ஆசாரியர்கள் எக்காலங்களில் செம சவுண்டாக ஊதுறாங்க மக்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தாங்க என்னென்ன என் இயேசு நல்லவர் கர்த்தர் கிருபை நான் இப்போ கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என் தேவன் பெரியவர் உன்னதமானவர் கற்று கத்துன்னு எல்லாம் ஆர்ப்பரிப்பாங்க ஆர்ப்பரிச்சுட்டே இருக்கும் பொழுது பெரிய கோட்டை சுவர் இருந்துச்சுல்ல எரிகோ கோட்டை சுவர் அதை பார்த்தா தட 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 தடன்னு அப்படியே இடிச்சு கீழே புத 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 நீங்கள் இடிச்சு விழுந்துடும் நீ என்ன நினைக்கிற இது யார் இடிச்சிருப்பா நீங்கள் நினைக்கிறீங்க சத்தமாக சொல்லு மைக்கில் சொல்லு செல்லும் யாருமா யார் நீ செல்லு ஆசாரி தப்பு நீ சொல்லு யாருன்னு சத்தமா சொல்லு ஏசப்பா ஏசப்பா என்ன செஞ்சிருந்திருப்பாரு நான் நினைக்கிறேன் ஏசப்பா தேவ தூதர்கள்லாம் வந்திருந்திருப்பாங்க தேவத்தூர்லாம் வர சொல்லி இடி என் ஜன கீழ்ப்படிஞ்சிருச்சு நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க அதனால ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனி இந்த கோட்டைனால நிக்க முடியாது துதிக்கு முன்னாடி எது நிக்க முடியாது சாத்தானுடைய கோட்டை என்ன செய்ய முடியாது நிக்க முடியாது எப்படி ஆயிடும் தவுடுபடி ஆயிடும் எப்படி ஆயிடும் தவுடுபடி ஆயிடும் சரியா பார்த்தா கோட்டை சுவரி இடிஞ்சு தர மாட்டோம் கீழே விழுந்ததோ இல்லையோ ஜனங்கள் குடு குடுன்னு இஸ்ரேல் ஜனம் தேவனுடைய ஜனம் சந்தோஷமா ஓடி போய் அந்த நாட்டை பிடிச்சிருவாங்க வேகமா ஓடி போய் பிடிச்சிருவாங்க அப்ப இது யுத்தத்தை செஞ்சது யாரு உண்மையா இந்த யுத்தத்தை பண்ணது யாரு சத்தமா சொல்லு ஏசப்பா இந்த யுத்தம் யாருடையது ஏசப்பா அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல உன்னைக்கு குட்டைசுகளாக உங்களுக்கு நம்மளை எப்பளுமே நீ தெரிஞ்சுக்கோ நமக்கு முன்னாடி தடை மாதிரி பிசாசு சோதனை தடை மாதிரி நின்னா அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம யுத்தத்தை பண்ணுகிறவர் ஏசப்பா நம்ம செய்ய வேண்டிய வேலை துதிக்கிற வேலை ஆர்ப்பரிக்கிற வேலை எப்போ பிரச்சனை முன்னாடி பிசா சாத்தான் கொண்டு வரானோ நம்ம என்ன செய்யணும் உடனே ஏசு நல்லவர் ஏசு வல்லவர்னு சொல்லி அவர் ஆர்ப்பரித்து துதித்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது இந்த ஏசப்பா எப்படி அந்த கோட்டைச்சுவரை இடித்த மாதிரி இடிச்சிரு விட்டுருவார்
சரியா புரியதா புரியுது சரி இதல உங்களுக்கு ஏதா சந்தேகம் இருந்தா கேளுங்க டோனி உனக்கும் சந்தேகம் இருந்தா கேளு சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அப்ப இனிமேல் நீங்க என்ன செய்யணும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிகமா என்ன செய்யணும் துதிக்க ஆரம்பிக்கணும் சரியா துதிக்க ஆரம்பிக்கணும் இன்னைக்கு இந்த ஜெபம் பண்ணி முடிச்சிருமா சரி நீங்க ஜெபிக்கறியா ஜெபம் நீ பண்றியா பண்ணு அம்பலேசுப்பா இந்த நாளுக்காக நன்றி இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்திருக்கீங்க அதுக்காண்டி ஸ்தோத்திரம் இப்போ கூட நாங்கள் ஸ்டோரி கேட்டோம் இசப்பா ஸ்டோரியில் இருக்கிறபடியே எங்களை நடத்தி செல்லுங்க இசப்பா நாங்கள் நல்ல பிள்ளையாக வாழணும் இசப்பா இந்த ஸ்டோரியில் எப்படி துதிச்சாங்களோ அதே மாதிரி நாங்களும் துதிக்க ஆரம்பிக்கணும் இயேசப்பா ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களும் துதிக்க ஆரம்பிக்கணும் இயேசப்பா சாத்து அடியே நடுநடுங்கன்னு இயேசப்பா இயேசுவிலன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 சரி குட்டீஸ்களா டோனி பாரு தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருக்கான் தூக்கம் வந்துருச்சு நாளைக்கு சாயந்தரம் வந்து டோனியை பார்க்க வாங்க சரியா ஓகே பாய் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு டே 4 சோ டே 4 ஓட டாபிக் என்ன ஆர்பலி அக்கா உங்களுக்கு இன்னைக்கு வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் சோ இன்னைக்கு நம்ம வசனம் படிக்கலாமா சகல ஜனங்களே கை கூட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரியுங்கள் சங்கீதம் 47:1 பார்க்க ஆக்ஷனோட சொல்லித்தரேன் எல்லாரும் பண்ணுங்க சகல ஜனங்களே கை கூட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரியுங்களே சங்கீதம் 47:1 ஓகேவா குட்டீஸ் சோ உங்களுக்கு வசனம் பிடிச்சிருந்துச்சா சோ எல்லாரும் திருப்பி ஆக்ஷனோட பண்ணலாமா சகல ஜனங்களே கை கூட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரியுங்களே சகல ஜனங்களே கை கூட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரியுங்களே பை குட்டீஸ் ஓகே நீங்க கதையில என்ன கேட்டீங்களோ அதுபடியே உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தி நீங்க நடக்கணும் ஓகே குட்டீஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி நீங்க கடந்த 3 நாளா அழகா ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் நீங்க செஞ்ச ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்புறீங்க அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு கூட நம்மளுக்கு ஒரு அழகான ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம ஜாய் வராங்க அக்கா வெல்கம் பண்ணிரலாமா ஹாய் குட்டீஸ் பிரைஸ் தி லார்ட் இன்னைக்கு ஆண்டி சொன்ன ஸ்டோரிய கேட்டீங்களா ஆர்ப்பரித்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டி உங்களுக்கு கற்று கொடுத்தாங்க இல்லையா இஸ்ரவேல் ஜனங்கள் எரிக கோட்டைய 7 நாள் சுற்றி வந்தாங்க 7வது நாள் மட்டும் 7 தடவை சுற்றி வந்தாங்க அப்போ அந்த எரிக கோட்டை இடிஞ்சு விழுந்துச்சு கர்த்தரை இஸ்ரவேல் ஜனங்கள் முழு மனதோட நம்பினாங்க அதனாலதான் கர்த்தர் வந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த ஜனங்கள் கர்த்தரை ஆர்ப்பரித்தாங்க ஆர்ப்பரித்ததுனால கர்த்தர் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரு அப்ப கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறதுனா என்ன கர்த்தரை துதிக்கிறது கர்த்தரை துதிக்கும் போது நம்மளுக்கும் எரிகோ போன்ற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் இப்போ கர்த்தரை எப்படி எல்லாம் துதிக்கலாம் அப்படின்னு ஒரு சிம்பிளா 5 காரியங்களை அக்கா உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன் அக்கா கூட சேர்ந்து கற்றுக்கொள்ள நீங்களும் ரெடியா குட்டீஸ் இந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் உங்ககிட்ட ஸ்கெச்சஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க அப்புறம் கலர் பென்சில்ஸ் இருந்தா கலர் பென்சில்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேப்பரில் உங்கள் கையை இப்படி வச்சுக்கிட்டு இதில் இப்போ இந்த ஹேண்டை இப்படி வரைய போகிறோம் அக்கா எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி பார்த்து வரைங்க பார்த்தீங்களா இப்போ அக்கா வந்து என்னோட ஹேண்டை நான் வரைஞ்சிட்டேன் இந்த மாதிரி வரைஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேப்பரை எடுத்துட்டு கத்திரிக்கோளில் நம்ம வெட்ட போகிறோம் இப்படி சரிங்களா இப்படி இந்த ஹேண்டை மட்டும் நம்ம தனியாக வெட்டி எடுக்க போகிறோம் இப்போது அக்கா அந்த ஹேண்டு வரைஞ்சி வெட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்மளுக்கு 5 ஹேண்ட்ஸ் தேவை ஓகேவா நீங்களும் இந்த மாதிரி 5 ஹேண்ட்ஸை வெட்டி இப்படி வரைஞ்சி வச்சுக்கோங்க இப்போது நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் கத்தரை எப்படியெல்லாம் துதிக்கலாம் அப்படின்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம கத்தரை துதிக்கலாம்னா பை லிஃப்டிங் அவர் ஹேண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு ஹேண்டை எடுத்துக்கிட்டு இது மாதிரி எழுதிக்கோங்க பை லிஃப்டிங் அவர் ஹேண்ட்ஸ் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கத்தரை ஸ்தோத்தரியுங்கள் அப்படின்னு சங்கீதம் 134:2 எழுதியிருக்கு
அப்போ நம்ம கர்த்தரை துதிக்கிறப்ப நம்ம கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ அடுத்த எப்படி கர்த்தரை துதிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அது எப்படின்னா வித் சிங்கிங். ஸோ இன்னொரு ஹேண்ட் எடுத்துக்கிட்டு இப்படி எழுதுங்க, வித் சிங்கிங். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் அப்படின்னு சங்கீதம் 147:7 எழுதியிருக்கு. அப்போ நம்ம வேற எப்படிலாம் கர்த்தரை துதிக்கலாம்னா நம்ம வாயை திறந்து பாடலாம். ஸோ நம்மளுக்கு நிறைய பாட்டு நம்ம சர்ச்சிலலாம் பாடுறாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி நீங்களும் பாடுனீங்கன்னா இந்த மாதிரி பாடி கர்த்தரை துதிக்கலாம். ஓகேவா? மூணாவதாக நம்ம கர்த்தரை எப்படி துதிக்கலாம்னா வித் டான்சிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, ஸோ வித் dancing and instruments. கர்த்தருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து தம்புரினாலும் கிண்ணரத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு சங்கீதம் 149:3 எழுதியிருக்கு. அப்போ நம்ம கர்த்தரை நம்ம வந்து டான்ஸ் ஆடி, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கிட்டார், கீபோர்டு இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிட்டு நம்ம கர்த்தரை துதிக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? இது மூணாவது பாயிண்ட். இப்போ நம்ம இதுவரை எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம்? 3 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கர்த்தரை எப்படி துதிக்கலாம்னா பை லிஃப்டிங் அவர் ஹேண்ட்ஸ், ரெண்டாவது வித் சிங்கிங், மூணாவது வித் டான்சிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அடுத்து நம்ம கர்த்தரை எப்படி துதிக்கலாம்னா வித் அவர் வேர்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ். ஸோ இன்னொரு ஹேண்டை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு எழுதுங்க, வித் அவர் வேர்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் அப்படின்னு எபிரேயர் 13:15 எழுதியிருக்கு. அப்போ நம்ம வந்து கர்த்தரை அவரை துதிக்கும் நம்ம நிறைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நம்ம துதிக்கலாம். அடுத்து நம்ம கர்த்தரை எப்படி துதிக்கலாம்னா வித் அதர் பிலீவர்ஸ் இன் சர்ச். வித் அதர் பிலீவர்ஸ் இன் சர்ச். சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் அப்படின்னு எபிரேயர் 2:12 எழுதியிருக்கு. அப்போ நம்ம சர்ச்சில் நம்ம விசுவாசிகளோட சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாம். நம்ம இந்த மாதிரி 5 இது எழுதியிருக்கோம், பை லிஃப்டிங் அவர் ஹேண்ட்ஸ், வித் சிங்கிங், வித் டான்சிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அடுத்து வித் அவர் வேர்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ், அடுத்து வித் அதர் பிலீவர்ஸ் இன் சர்ச். இந்த மாதிரி 5 இது எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்து இந்த மாதிரி இப்படி அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு உள்ளுக்குள்ளேயும் க்ரீன் கலர் கலர் பென்சில் இருந்தால் ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கணும், சரிங்களா? ஒரு பிளெயின் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ட்ரீ ஷேப்பில் வரைகிறோம். ஓகே, ஸோ ட்ரீ ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதுக்கு உங்கள்கிட்ட ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டுட்டு நம்ம 5 ஹேண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கோம்ல, அதை இப்படி வரிசையாக எடுத்து ஒட்டணும், சரிங்களா? நீங்கள் வந்து இதில் க்ரீன் கலரில் இந்த ஹேண்டுக்கு அவுட்லைன் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே க்ரீன் கலர் ஷேடு கலர் பென்சில் வச்சு கலர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த ட்ரீயில் அக்கா கலர் பண்ணியிருக்கேன், க்ரீன் ப்ரௌன் கலர் கலர் பண்ணிவிட்டு உள்ளேயும் கலர் பென்சில் வச்சு அடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ஹேண்ட்ஸையும் இப்படி ஒட்டிட்டேன் அக்கா. இப்போ பாருங்கள், இது மாதிரி இந்த ட்ரீலையும் நான் 5 ways to praise the Lord அப்படின்னு எழுதிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி 5 விதமாக கர்த்தரை துதிக்கலாம். 1, பை லிஃப்டிங் அவர் ஹேண்ட்ஸ், ஸோ நம்ம கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாம். இன்னொன்று வித் சிங்கிங், ஸோ கர்த்தரை பாடி துதிக்கலாம். அடுத்தது வித் டான்சிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்ம டான்ஸ் ஆடி நம்ம அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்து கர்த்தரை துதிக்கலாம். அடுத்து வித் அவர் வேர்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ், ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி கர்த்தரை துதிக்கலாம். கடைசியாக வித் அதர் பிலீவர்ஸ் இன் சர்ச்.
சபையுள்ள மற்ற விசுவாசிகளோட சேர்ந்து நம்ம கர்த்தரை துதிக்கலாம். பார்த்துங்களா குட்டீஸ், இந்த மாதிரி அஞ்சு காரியங்களை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஒட்டி நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைங்க. பாய் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஆக்டிவிட்டீஸ் நல்லா பண்ணி முடிச்சிட்டிங்களா? சூப்பர். நீங்கள் எல்லாரும் ஆக்டிவிட்டீஸ் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு அக்கா நம்புகிறேன். நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அந்த மூணு நாள் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கள, அதே மாதிரி மறக்காமல் இப்போவே எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க. ஓகேவா குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலாக காத்திருந்த மிஷினரி ஸ்டோரி பார்க்க போகிறோம். சூப்பர். இப்போ நம்மளுக்கு மிஷினரி ஸ்டோரி சொல்ல போகிற யார் வராங்க தெரியுமா? நம்ம ஜோஸ்வின் அக்கா வராங்க. அக்கா வெல்கம் பண்ணிடலாமா? ஹலோ குட்டீஸ், மிஸ்டரி ஸ்டோரிக்காக எல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்களா? வெரி குட். பேனா நோட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சா? வெரி குட், சூப்பர். சரி, நேற்று கிரகாம்ஸ்டரின் பற்றி என்ன பார்த்தோம்? வெரி குட். நிறைய ரெண்டு பேர் வந்து சாட்சி சொன்னாங்க இல்லையா, கிரகாம்ஸ்டரின் மூலமாக எப்படி வந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து சூப்பராக ஆயிடுச்சு இல்லை, எப்படிலாம் அவர் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லை. இன்றைக்கி அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, கிரகாம்ஸ்டரின்க்கு எத்தனை பிள்ளைங்க சொன்னேன்? வெரி குட், மூணு பிள்ளைங்க. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு பேர் சொல்லிடலாமா? அவங்க பிள்ளைங்களோட பேர் சொல்லிடலாமா? சொல்லுங்கள் பார்ப்போம். பிலிப், எஸ்தர், தீமோத்தி. சரியா, மூணு பிள்ளைங்க அவங்களோட பிள்ளைங்க. சரியா ஓகே. அவங்க எந்த ஊரில் இருந்தாங்க? வெரி குட், மயூர் பிரஞ்சுன்ற கிராமத்தில் இருந்தாங்க. சரியா, அந்த தொழுநோயில் இருக்கிற கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு காப்பகம், அதாவது ஹோம் அமைச்சு அவங்கள அவங்க என்ன பண்ணாங்க, பராமரிச்சுங்க. ஏன்னா கிராம மக்கள்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, ஒதுக்கி வச்சுட்டாங்களா, அதனால் ஒரு ஹோம் மாதிரி ஆரம்பித்து அதில் வந்து என்ன பண்ணாங்க, இருந்தாங்க, அவங்கள வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா, இப்போ ஃபேமிலியாகவே இருந்தாங்க. சரி, இப்போ அவங்களோட பிலிப்பும் தீமோத்தையும், சரியா, ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப சேட்டை பையங்க இல்லை, பசங்கள்னாவே சேட்டை பசங்க தானே, சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. உடனே கிரகம் பார்த்தாங்க, என்னடா இவங்க ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படியாச்சும் இங்கே வந்து படிக்க வசதியெலாம் இல்லை இல்லை, அதனால் வந்து கொடைக்கானல் யாரெல்லாம் போயிருக்கா, ஊட்டி கொடைக்கானல்லாம்? ஓ, இவ்வளோ பேர் போயிருக்கீங்களா, ஜாலியாக கூலாக இருக்கும்ல, நம்ம கிளைமேட்டு தான் நல்லாவே இல்லை இல்லை, மே மாதம்லாம் இதே லாக்டவுன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோ, ஏன் மே மாதம் ஃபுல்லாக டூர்லாம் போயிருப்போம் இல்லை, ஜில்லுன்னு குடூரா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சென்ட்டு இதே போல் இந்த கொடைக்கானல் என்ன பண்ணாங்கன்னா, இந்த எஸ்தரையும், சரியா, பிலிப்பும் என்ன பண்ணிட்டாங்க, அமுச்சு விட்டாங்க. எங்கே? கொடைக்கானல். அங்கே போய் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கொஞ்ச நாள் படிச்சுட்டே இருந்தாங்க. வருஷம் வருஷம் லீவ் விடுவாங்கல்ல இல்லை, அதே மாதிரி சில வருஷம் லீவ் விடும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த மயூர்பஞ்ச் கிராமத்துக்கு வருவாங்க. சரியா, அப்போ ஒரு கேம்ப் மாதிரிலாம் நடக்கும் இல்லை, எல்லோரும் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் மாதிரிலாம் நடக்கும், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வருஷம் வருஷம் அது நடக்கும். அதே போல் ஒரு வருஷத்தில், சரியா, அது எந்த வருஷம் அப்படின்னா 1999, சரியா, 1999, சரியா, இப்போ தான் ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. சரியா, இது கதை இல்லை, சம்பவம். சரியா, எதுக்கு இந்த வருஷத்தெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து சரித்திரம், இது வந்து வரலாறு, அதனால தான் இந்த டேட்டெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், சொல்கிறேன், வருஷமும் டேட்டும் சொல்கிறேன். சரியா, எப்போ இது நடக்குது? 1999 January 22, சரியா, 22ஆம் தேதி. யார் வரா? எஸ்தரும் பிலிப்பு எந்த ஊருக்கு வராங்க? கிராமத்துக்கு. அந்த படிப்பெல்லாம் முடிச்சிருவாங்கல்ல, அதில் சேர்ந்து அந்த கிராமத்துக்கு லீவுக்கு என்ன பண்ணுறாங்க, வராங்க. இங்கே ஒரு பெரிய கேம்பெயின் என்ன பண்ணுது, நடக்குது. சரியா, நடந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஃபுல்லாக கதையெல்லாம் பேசுகிறாங்க, கொடைக்கானல் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதையெல்லாம் பேசுவோம்ல, அதே மாதிரி கதையெல்லாம் பேசுகிறாங்க. சரி, உடனே சென்று கிரகாம் ஐயா சொல்கிறாங்க, சரி சரி சும்மா கதை பேசிகிட்டே இருக்கிறாதீங்க, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதிக்கு நம்ம போக போகிறோம், மனோகர்பூர் அப்படின்ற ஒரு பகுதிக்கு நம்ம போக போகிறோம். அங்கே சூப்பராக இருக்கும், அங்கே நிறைய மக்கள் வந்து இயேசுப்பாவை இப்போ தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, நம்ம மூலமாக இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து இந்த வியாதியிலேருந்து சுகம் பண்ணி வச்சுருக்காங்க, வாங்க நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அம்மா யார், பேர் சொல்லுங்க பார்ப்போம். கிளாடிஸ், வெரி குட். அந்த கிளாடிஸ் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால என்ன பண்ணாங்க, ஐயோ உடம்பு சரியில்லையே, சரி, ஆனால் இந்த அண்ணன் இன மக்களை எல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லை, அந்த ஊர் மக்களை எல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்தர் நீ என்ன பண்ணு, அம்மாவோட நீ என்ன இரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இரு, நானும் பிலிப்பும் தீமத்தையும் எங்கே போயிட்டு வரோம், அந்த ஊருக்கு வந்து என்ன பண்ணிட்டு வரும், போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹே, அவங்க இருக்கிற இடத்துக்கும்
சரியா, அவங்க இருக்கிற இடத்துக்கும் அந்த மனோகர்பூர் அந்த இடத்துக்கும் 150 கிலோமீட்டர் இருக்கான். சரியா, அது எப்படின்னா நம்ம ஊர்லேருந்து திருச்சி போகிற தூரம். சரியா, அவ்வளோ தூரம். சரின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வாகனத்தை ஃபோர் வீலரில், சரியா, ஒரு ஜீப் மாதிரி அந்த வண்டியில் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டே இருந்தாங்க. சரியா, இவங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க, அந்த காப்பகத்தில், சரியா, அந்த ஹோமில் இருக்கிறாங்க. இவங்க அழகாக போகிறாங்க. போகிற வழியெல்லாம் கிரகம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே போகிறாரு, இல்லை காமிச்சிக்கிட்டே போகிறாங்க எல்லாத்துக்கிட்டேயும். ஹே, இங்கே பாரு, இந்த இடம் பாரு, இந்த இடம் பாரு, இந்த மக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்களுக்கு ஏசப்பாவுடைய அன்பு இன்னும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சொல்லித்தராங்க. சரியா, சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. சரியா, நடு ராத்திரி ஆயிடுச்சுப்பா. உடனே கிரகம் சொல்கிறாரு, ஏ நடு ராத்திரி ஆயிடுச்சு, சரியா, அதனால் வந்து இந்த ஜீப்பில் என்ன பண்ணிடணும், நம்ம தூங்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இது ஒரு புதிய அனுபவம் இல்லை, இல்லை நம்ம எப்போதுமே வந்து வீட்டில் தூங்குவோம் இல்லை, இன்றைக்கி ஒரு புதிய அனுபவம், சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல, ஜீப்லேயே நடு ராத்திரியில் தூங்கினோம்னா அது அப்பா இருக்கனால நம்மளுக்கு பயமே இருக்காது இல்லை. உடனே சென்று பிலிப் சொல்கிறா, சரி மேம், சரிப்பா சரிப்பா, நம்ம இங்கேயே தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இருக்குது அவங்க வீட்டில், தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவாங்க. சரியா, யார் யார் வீட்டிலலாம் வந்து நைட்டு தூங்கும் போது ப்ரேயர் பண்ணுவாங்க, கையை தூக்குங்க பார்ப்போம். வெரி குட், குடும்பமாக எப்பொழுதும் நைட்டும் காலையிலேயே என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். சரியா, அதை மறக்கக்கூடாது. சரியா, இந்த பிலிப்பு என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு. அந்த ஹோமில் இருக்கிற அந்த தொழில்நாயில் இருக்கிறாங்களா அந்த நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறாங்க. அப்புறம் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்காகலாம் என்ன பண்ணுறாங்க, ஜெபிச்சு முடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. சரியா, ஒரு திடீர்ட்டு ஒரு சத்தம் கேட்குது, டம் டும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க நல்லா, ஏன்னா நாள் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க, எஸ்எப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, நிறையா இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கனால இந்த சத்தம் கேட்கவே இல்லை. அது என்ன சத்தம் தெரியுமா, இவங்க யார் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க சொல்லுங்கள், யார் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க, ரொம்ப ஏழையான மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள், இல்லை சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட மக்கள் இல்லையா, ஏழை ஜாதியுள்ள மக்கள்கிட்ட தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்கு தான் கல்வி அறிவெல்லாம் கொடுத்துட்டாங்க இல்லை, அதனால மேல்தர மக்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, இவங்களை அடிமைப்படுத்தி தானே வச்சுருந்தாங்க, நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து இந்த கீழ்த்தர மக்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல அறிவெல்லாம் கொடுத்ததுனால, கல்வி அறிவெல்லாம் கொடுத்ததுனால அவங்களுக்கு எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, அந்த உயர் அதிகாரிலாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுறதுனால அந்த ஊர் தலைவரில் ஒருத்தர், அவர் பேர் எழுதுமா, தாராசிங், அவர் பேர் என்ன சத்தமா, தாராசிங். அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு, என்னடா இந்த மனுஷன் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துட்டு ஏழை எளிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கல்வி அறிவெல்லாம் கொடுத்துட்டு நம்மளே எதிர்த்து பேசுகிற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, வச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு என்னாச்சு, சுகமெல்லாம் ஆயிடுச்சு, ரொம்ப திமிரத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் போணுச்சு அப்படின்னம்னா நம்ம சொல்கிறதுக்கு மதிப்பே இருக்காது, நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் இவங்க கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாயிட்டு ஒரு விஷயம் கேள்விப்படுறாரு, ஹே அவர் எங்கே இருப்பார், அந்த ஆள் எங்கே இருப்பார், கிரகாம்ஸ் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அங்கே உள்ள ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் வந்து, ஹே அவர் இந்த மனோகர் பகுதி இருக்குல்ல, மனோகர்பூர் அந்த இடத்துல தான் ஜீப்பில் தூங்கிட்டுருக்காங்க, அவங்களும் அவங்க ரெண்டு பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த ராதாசிங்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, சரி இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க, எல்லா மக்களோட வீட்டோட கதவை என்ன பண்ணிட்டாங்க, பூட்டிட்டாங்க, யாரையும் ஹெல்ப் பண்ண வரக்கூடாதுல்ல, அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் கதவை என்ன பண்ணிட்டாங்க, பூட்டிட்டு அப்படியே ஒரு தீவட்டி எடுத்து, தீவட்டினா என்ன, ஒரு கம்பில் நிறைய துணியெல்லாம் சுற்றி, சரியா, அதை வந்து மண்ணெண்ணெயில் என்ன பண்ணிட்டு தேய்ச்சி குளித்துட்டாங்க. சரியா, குளித்துட்டு அப்படியே மெதுவாக வருவாங்க. நைட்டு நேரம் இவங்க மூணு பேர் நல்லா ப்ரேயர் பண்ணி தூங்குறாங்களா, அதனால் நல்லா நிம்மதியாக என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டுருக்குறாங்க. சுற்றியில் வந்துட்டாங்க ஒரே நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது, முழிக்கவே இல்லை. அந்த காட்சியை நான் சொல்கிறத விட, சரியா, நான் இப்படி சொல்கிறத விட ஒரு வீடியோ பார்க்கலாமா, வீடியோவில் பார்த்தா இன்னும் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லை, புரிஞ்சுக்குவீங்க. வீடியோ Indian government announces Padma Shri to Dr. Graham Stans.
1, 2, 3. रुको रुको, ये तुम्हारा बाप है, हम सब का भाई। बीमारी के कारण बेटा बाप को घर से निकाल रहा है। डैडी, सारे कुष्ठ रोगियों को बाप के हवाले कर दो। तू जो करने आया है ना, वो काम कर, लोगों की सेवा कर, उनकी गंध साफ कर। जितना पैसा चाहिए उतना तू ले ले, मगर वो गोरी चमड़ी अब काली कर दूंगा। डैड, नाउ इट्स स्टोरी टाइम। Oh no! Oh Jesus! सबको पवित्र कर दो। दादा, दो बच्चे हैं अंदर। तेरे हैं? அந்த வீடியோவை எரிச்சிட்டாங்கல்ல, அந்த பையன் கதற கதற அழுகுறான், டாடி 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 அப்படி சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க கேட்கவே இல்லை. அவங்களோட அந்த வாகனத்தில் அந்த வண்டியில் உள்ள டோரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு, அவங்க வெளியில் வந்துடக்கூடாதுல்ல அப்படி சொல்லிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஒரே அதை அடித்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஈட்டியில் ஈட்டி மாதிரி ஒரு குச்சி எடுத்து அவன் முதுகில் அப்படியே சொருவுறாங்க. பார்த்தீங்கல்ல எவ்வளோ கஷ்டம் இல்லை. அப்படியே அந்த மூணு பேரும் அந்த வண்டியிலேயே எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. இந்த மக்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, அலற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக இருந்தெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா இயேசுவோட அன்பை சொன்ன இந்த கிரகாம் ஸ்ரேனும் அவங்க பிள்ளைங்களும் யார் எங்கே இருக்காங்க, அந்த வாகனத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க அலறல் சத்தம் கேட்குது, அழுகுற சத்தம் கேட்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. யாரும் என்ன பண்ணிட்டாங்க, பூட்டிலாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறாங்க. எப்படியும் காலையில் தான் அவங்கள என்ன பண்ணுறாங்க, திறந்து விட்டாங்க. திறந்து விட்டாங்க, அந்த மக்கள் ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்குறதுக்குள்ளேயும் அந்த மூணு பேரும் எரிஞ்சு சாம்பலாகி வெறி எலும்பு மட்டும்தான் இருந்துச்சான். எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆண்டவருடைய அன்பை சொன்னதுனால அவ்வளோ கஷ்டத்தை பண்ணாங்க இல்லை. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஜீசஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுவும் இல்லாமல் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் வேதாகமத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, ஒரு சம்பவம் கூட இருக்குது இல்லை. முதல் இரத்த சாட்சி யார் வேதாகமத்தில், புதிய ஏற்பாடு காலத்தில்? ஸ்தேவான். வெரி குட். ஸ்தேவான் இறந்து போகும்போது, சரியா, இரத்த சாட்சியாக மறிக்கும்போது அவருடைய ஆவி எடுத்துக்கொள்ள, பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள போகும்போது தேவன் எழுந்திருந்து அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டாங்களாம் இல்லை. அந்த அளவுக்கு சந்தோஷம், நீதிமான் மரணம் வந்து ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அதே போல தான் நான் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். கிரகாம்ஸும் அந்த பிலிப்பும் பிலிப்பும் தீமோத்தையும் இறந்து அவங்களோட ஆவி பரலோகத்துக்கு போகும்போது நிச்சயமாகவே தேவனும் எழுந்து நின்று அவங்கள வந்து அவங்களோட ஆவியை பெற்றுக்கொண்டிருப்பாங்க இல்லையா. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம்,
ஒரு ஆர்ப்பரிப்பு. இன்னைக்கு தலைப்பு அதுதான், ஒரு ஆர்ப்பரிப்பு. இல்லை நீதிமானின் மரணம் ஒரு ஆர்ப்பரிப்பா, சந்தோஷமா பரலோகமே கோலாகலம் கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு. இல்லை இன்னைக்கு இந்த சம்பவத்தின் மூலமா, இல்லை கிரகாம்ஸ் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தின் மூலமா, ஒருவேளை ஐயோ நானும் ரத்த சாட்சியாக மறிச்சிருவேனோ அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நீ இயேசுபாவை வச்சு பின்பற்றி அவர் என்ன சொல்கிறாரோ, இல்லை அவர் நீ என்ன சொல்கிறாரோ வேதத்தின்படி நீ நடக்கணும். அதுதான் இல்லை அவர் என்ன சொல்கிறாரா அதன்படி நீ கீழ்ப்படிந்து நடக்கும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இல்லை நல்ல பிள்ளையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், நீதிமானாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், தினையிலும் ஜோம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், தினையிலும் எப்படி வேத வாசிக்க முடியும் அதுவும் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் கஷ்டத்தின் மத்தியில் தான் ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்குது, கஷ்டத்தின் மத்தியில் தான் ஒரு சந்தோஷம் இருக்குது. இல்லை பரலோகம் உன்மூலமாக சந்தோஷப்படணும், பரலோகம் உன்மூலமாக ஒரு ஆர்ப்பரிப்பை காணணும் அப்படின்னம்னா இருக்கிற இடத்துல நீ வாழுகிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் ஆண்டவருக்காக அவருடைய மகிமைக்காக நீ வாழும்போது பரலோகம் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகும். உன் மூலமாக பரலோகம் சந்தோஷப்படணுமா? அப்போ இருக்கிற இந்த ஒரே வாழ்க்கையில், நீ வாழுகிற இந்த ஒரே வாழ்க்கையில் இருக்கிற இடத்துல அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு உண்மையாக அவருடைய பிள்ளையாய் பரிசுத்தமாய் நீ வாழும்போது பரலோகம் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த ஆர்ப்பரிப்பு உன்னால் உண்டாகும். சரியா? அப்படியே கண்களை மூடுவோமா? உண்மையாக ஏசப்பாட்ட சொல்லு, ஏசப்பா என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நான் ஒப்புக் கொடுக்குறேன் ஏசப்பா, உங்களுடைய பிள்ளையாக நான் இருப்பேன் ஏசப்பா, நல்ல பிள்ளையா பரிசுத்தம் இல்லை பிள்ளையா அன்னதினமும் உண்மை தேடுகிற பிள்ளையாக நான் இருப்பேன் ஏசப்பா அப்படின்னு நீ ஒரு தீர்மானம் எடுக்கிறியா? இப்போ உனக்காக வசந்தி ஆண்டி ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களோட சேர்ந்து நீ ஜெபம் பண்ணு. சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வந்து கதையில பார்த்தது போல கிரகம் போல இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம இரத்த சச்சிகளா எழும்ப வேண்டும். ஸ்தேவானும் அதே போல வேதம் கூறுகிறது, அவர் வந்து உண்மையுள்ள சீசன் ஆண்டவருக்காக அப்படி இருந்தபடினாலும் அவரை வந்து ஜனங்கள் எல்லாரும் கல்லறிந்து கொள்ளும் போது ஆண்டவரே அவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று அவர் வந்து வேண்டிக் கொண்டார் என்று வேதம் கூறுகிறது. அப்படியே நம்மளும் இருக்கணும். அதே போல எரிகோ மதில், பெரிய மதில் சுவர் போல பெரிய தடை, இஸ்ரவேலர்கள் வந்து கானானுக்குள்ள போக முடியாதபடி இருந்த எல்லா அந்த பெரிய தடையையும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் புதித்த போது அந்த மதில் வந்து இடிந்து விழுந்தது என்று வேதம் கூறுகிறது. அதே போல நம்மளும் தேவனை சத்தமா ஆர்ப்பரித்து துதித்து வெற்றி சிறக்க வேண்டுமாய் நாங்க வந்து ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்திலே மை துதிக்கிறோம் பிதாவே, நல்ல பிதாவே மை துதிக்கிறோம், அன்பின் ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக ஆண்டவரே துதித்தலோடும் ஆண்டவரே சங்கீதங்களோடும் ஆர்ப்பரித்து பாடக்கடவோம் என்று எழுதியிருக்கிறதே. பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் அப்படி எழுதியிருக்கிறதே. கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று வேதம் கூறுகிறதே. தேவனே உமை கருத்துடனே போற்றுகிறோம், ராஜாவே உமை கருத்துடன் போற்றுகிறோம் அப்படி எழுதியிருக்கிறதே. தேவனை கருத்துடன் போற்றுங்கள், ராஜாவை கருத்துடன் போற்றுங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியே நாங்கள் உமை போற்றி துதித்து வணங்கி வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, அப்பா உமை துதிக்கிறோம். அப்படியாய் நாங்கள் உமை உயர்த்தும் போது, மனதார உமை உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்திலே தடைகள் விலகுகிறதை காண்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தடைகள் எல்லாம் விலகி ஆண்டவரே அந்த கானானுக்குள், நீர் வைத்திருக்கிற கானானுக்குள் நாங்கள் நுழைவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறோம் என்று வேதம் கூறுகிறதே. அப்படியே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே எங்கள் ஜெபத்தை கேட்டீர், நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், எல்லாரும் இப்போ மிஷினரி ஸ்டோரிஸ் கேட்டிங்களா? மிஷினரி ஸ்டோரிஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் அந்த மிஷினரிஸ் கடவுளுக்காக ஊழியம் செய்கிறாங்க. ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, திருப்பியும் உங்களுக்காக ரொம்ப ஃபேவரட்டான சாங் செஷன். ஓகே குட்டீஸ் உங்களுக்கு எல்லாம் அழகான பாட்டில் சொல்லிக் கொடுக்க நம்ம கிருபானான் டீம் வராங்க. அண்ணா வெல்கம் பண்ணிடலாமா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு விபிஎஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? ஓகே, இப்போ கூட என்ன செய்ய போகிறோம், இன்னொரு விபிஎஸ் பாட்டு என்ன செய்ய போகிறோம், பாட போகிறோம். சரியா? சரி, இப்போ நான் ஒரு புது பாட்டு இன்னொன்று பாட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன், அதுக்கும் சூப்பரான ஆக்ஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன செய்யலாம், எல்லாருமே சேர்ந்து பாடி பழகி ஆக்ஷன் செய்ய போகிறீங்க. ஓகே, ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும்? அண்ணே பாடட்டுமா? ஓகே. Bye.
அகலமான வாசல் ஒன்னு இருக்குது, அதில் குதிச்சு குதிச்சு கும்மாலமா போகலாம். ஓஹோ அகலமான வாசல் ஒன்னு இருக்குது, அதில் குதிச்சு குதிச்சு கும்மாலமா போகலாம். ஆரம்பம் ஜாலி, முடிவுல காலி, முடிவில்லாத வேதனையை தந்திடும் அது, முடிவில்லாத வேதனையை தந்திடும், முடிவில்லாத வேதனையை தந்திடும் அது, முடிவில்லாத வேதனையை தந்திடும். குறுகலான வாசல் ஒன்று இருக்குது, அதில் ஆடி ஆடி பாடிக்கொண்டே போகலாம். ஓஹோ குறுகலா வாசல் ஒன்று இருக்குது, அதில் ஆடி ஆடி பாடிக்கொண்டே போகலாம். ஆரம்பம் ஹோலி, முடிவில் ஜாலி, இயேசுவோடு இன்பமாக வாழலாம். நீ இயேசுவோடு இன்பமாக வாழலாம், இயேசுவோடு இன்பமாக வாழலாம், நீ இயேசுவோடு இன்பமாக வாழலாம். சாய்ஸ் சாய்ஸ் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ். ஓகே குட்டீஸ், சாங் சூப்பராக இருந்துச்சா? ஓகே பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு இந்த பாட்டு? ஆமாம், அகலமான வாசலில் எப்படி இருக்குமா, ஆரம்பம் எப்படி இருக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் முடிவு எப்படி இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும், சரியா? ஆனால் பாரு, குறுகலான வாசல் எப்படி இருக்குமா, ஆரம்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பிரச்சனை இருக்கும், பாடு இருக்கும், ஆனால் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். எப்படி இருக்கும், ரொம்ப பரிசுத்தமாக ஹோலியாக இருக்கும் ரொம்ப. ஆனால் முடிவு எப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கணும், ரொம்ப வேதனையாக கஷ்டத்தோடு இருக்கணுமா, இல்லை ஜாலியாக சூப்பராக இருக்கணுமா? ஜாலியாக சூப்பராக இருக்கணும் தான் எல்லோரும் என்ன செய்வோம், விரும்புவோம், அப்படி தானே? ஓகே, இப்போ கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜாலியாக சூப்பராக இந்த பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன் செய்ய போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஓகே, இப்போ இவங்கெல்லாம் சூப்பராக ஆக்ஷன் செய்வாங்க, நீங்கள்லாம் என்ன செய்ய போகிறீங்க, ஆக்ஷனை நீங்கள் கவனிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்மெல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம், ஆக்ஷன் செய்ய போகிறோம். ஆர் யூ ரெடி? ஓகே. அகலமான வாசல் ஒன்று இருக்குது, அதில் குதிச்சு குதிச்சு கும்மாலமா போகலாம். ஓஹோ அகலமான வாசல் ஒன்று இருக்குது, அதில் குதிச்சு குதிச்சு கும்மாலமா போகலாம். ஆரம்பம் ஜாலி, முடிவில் காலி, முடிவில்லாத வேதனையை தந்திடும் அது, முடிவில்லாத வேதனையை தந்திடும், முடிவில்லாத வேதனையை தந்திடும் அது, முடிவில்லாத வேதனையை தந்திடும். குறுகலான வாசல் ஒன்று இருக்குது, அதில் ஆடி ஆடி பாடிக்கொண்டே போகலாம். ஓஹோ குறுகலா வாசல் ஒன்று இருக்குது, அதில் ஆடி ஆடி பாடிக்கொண்டே போகலாம். ஆரம்பம் ஹோலி, முடிவில் ஜாலி, இயேசுவோடு இன்பமாக வாழலாம். நீ இயேசுவோடு இன்பமாக வாழலாம், இயேசுவோடு இன்பமாக வாழலாம், நீ இயேசுவோடு இன்பமாக வாழலாம். சாய்ஸ் சாய்ஸ் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய். வா, சூப்பராக இருந்துச்சா பாட்டு, சூப்பராக இருந்துச்சு ஆக்ஷனு. ஓகே பார்த்தியா, சாய்ஸ் யார் கையில் தான் இருக்கு, உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா கையில் இல்லை, உங்கள் டீச்சர் கையில் இல்லை, உங்கள் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு கையில் இல்லை, உங்கள் கையில் தான் சாய்ஸ் இருக்குது. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம், அகலமான வாசல், அகலமான வாசலையா, ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு நினச்சியா, ஆனால் அது உன் வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வந்துடும். குறுகலான வாசலாக இருந்தாலும் அது பரிசுத்தமாக இருக்கும், உனக்கு முடிவில் நித்திய மகிழ்ச்சியை என்ன செய்யும், தரும். ஓகே, இப்போ நம்மலாம் சேர்ந்து ஆக்ஷன் செய்வோமா? ஆர் யூ ரெடி? Are you ready?
ஓகே பாருங்க, நீங்க எல்லாம் ஆக்சன் செய்ய போறீங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும், உங்க அப்பா அம்மாவெல்லாம் சூப்பரா டக்குன்னு உடனே போன் எடுத்து ஆக்சன் செய்யறது என்ன செய்ய சொல்லுங்க, வீடியோ எடுக்க சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, நம்ம இப்ப ஆக்சன் செய்யலாமா? ஓகே, அகலமான வாசல் ஒன்று இருக்குது, அதில் குதிச்சு குதிச்சு கும்மாலமா போகலாம். அகலமான வாசல் ஒன்று இருக்குது, அதில் குதிச்சு குதிச்சு கும்மாலமா போகலாம். ஆரம்பம் ஜாலி, முடிவுல காலி, முடிவில்லாத வேதனையை தந்திடும் அது. முடிவில்லாத வேதனையை தந்திடும், முடிவில்லாத வேதனையை தந்திடும் அது, முடிவில்லாத வேதனையை தந்திடும். குறுகலான வாசல் ஒன்று இருக்குது, அதில் ஆடி ஆடி பாடிக்கொண்டே போகலாம். குறுகலான வாசல் ஒன்று இருக்குது, அதில் ஆடி ஆடி பாடிக்கொண்டே போகலாம். ஆரம்பம் ஹோலி, முடிவுள்ள ஜாலி, இயேசுவோடு இன்பமாக வாழலாம். நீ இயேசுவோடு இன்பமாக வாழலாம், இயேசுவோடு இன்பமாக வாழலாம், நீ இயேசுவோடு இன்பமாக வாழலாம். சாய்ஸ் சாய்ஸ் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ். குவிஸ் டைம். இன்றைய கேள்விகள்: பிலிப்பு மற்றும் எஸ்தர் எந்த ஊருக்கு படிக்க சென்றார்கள்? பிலிப்பு மற்றும் எஸ்தர் எந்த ஊருக்கு படிக்க சென்றார்கள்? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ கொடைக்கானல், ஆப்ஷன் பி பெங்களூர், ஆப்ஷன் சி கொல்கத்தா. ஆப்ஷன் ஏ கொடைக்கானல், ஆப்ஷன் பி பெங்களூர், ஆப்ஷன் சி கொல்கத்தா. செகண்ட் க்வெஸ்சன்: கிரெகாம் ஸ்டெயின் மற்றும் அவரது இரண்டு மகன்களையும் எரித்த நபரின் பெயர் என்ன? கிரெகாம் ஸ்டெயின் மற்றும் அவரது இரண்டு மகன்களையும் எரித்த நபரின் பெயர் என்ன? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ மோகன் சிங், ஆப்ஷன் பி காந்தி சிங், ஆப்ஷன் சி தாரா சிங். ஆப்ஷன் ஏ மோகன் சிங், ஆப்ஷன் பி சாந்தி சிங், ஆப்ஷன் சி தாரா சிங். சரியான விடைகளை ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களது பெயருடன் அனுப்பவும். என்ன குட்டீஸ், எல்லாரும் நல்லா பாட்டு பாடுனீங்களா? சூப்பர். ஓகே குட்டீஸ், நீங்கள் பாட்டு பாடினது, நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணது எல்லாத்தையுமே எங்களுக்கு இந்த கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நம்ம இன்றைக்கி கற்றுக்கொண்ட பாடல்கள், அந்த தீம்ஸ் எல்லாமே, கதைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நடந்துக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நம்ம காட் நம்மளுக்கு இந்த நாலு நாள் விபிஎஸ்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக நடத்தி கொடுத்துருக்காரு. இப்பொழுதும் கூட நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெஜினா அம்மா வராங்க. அம்மா வெல்கம் பண்ணிடலாமா? ஓகே குட்டீஸ், எல்லாரும் இப்போ என்ன பண்றீங்க, கண்ணு மூடி கை கூப்பி பிரேயர் பண்ணுங்க. ஓகேவா? எங்கள் பிதாவாகிய தேவனே, மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே வாழ்த்துகிறோம், மே வணங்குகிறோம், மக்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே அப்பா, இந்த விபிஎஸ் நாளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் பிள்ளைகளை கத்தாவே விபிஎஸ்க்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் பிள்ளைகள் அப்பா விசேஷத்தை கிருபையினாலும் ஞானத்தினாலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே கற்றுக்கொண்டு அப்பா இந்த விபிஎஸ்ல கற்றுக்கொண்டு ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளை ஆண்டவரே இருதயத்தில் பயத்து கொண்டு ஆண்டவரே கத்தா உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளா, உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா, உண்மை துதிக்கிற பிள்ளைகளா அப்பா, உண்மை உயிர்த்துற பிள்ளைகளா அப்பா மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே அப்பா. எங்கள் பிள்ளைகளை நீ ஒவ்வொரு பிள்ளைகளை விசேஷ கிருபையினாலும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா அப்பா. ஸ்தோத்திரம் கத்தாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டு கத்தாவே அப்படி
அப்படியே கத்தாவை இருதயத்துல பதித்து கொண்டு அப்பா சிந்தையில வைத்து கொண்டு ஆண்டவரே கத்தாவை ஸ்தோத்திரம் அப்பா உமையே ஆராதித்து உன் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உமையே உயர்த்துற பிள்ளைகளாய் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அப்பா அப்படியா விசேஷ கிருபையினால பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா அப்படியே செய்கிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் நன்றியோட துதிக்கிறோம் ஐயா எல்லா துதி கன மைம முகே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்ஸ் ஓகே குட்டீஸ் இந்த நாலு நாள் விபிஎஸ் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா உங்களுக்கு நல்ல பாட்டு நல்ல கதைகள் எல்லாம் கற்றுக்கொண்டிருப்பீங்க ஓகே குட்டீஸ் இன்னும் ஒரு நாள் விபிஎஸ் கூட நம்மளுக்கு இருக்குது நாளைக்கு தான் கடைசி நாள் இந்த நாலு நாளும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணால் போதுமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் பார்க்கணும்ல அவங்களும் கத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்ல சரி இன்னும் ஒன்றும் இல்லை குட்டீஸ் இந்த ஒரு நாள் நம்மளுக்கு இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அவங்களும் பார்ப்பாங்க ஓகே குட்டீஸ் நாளைக்கு பார்க்கலாம் பாய் நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி கைகள் கட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி யேசுவை ஆர்ப்பரி கைகள் கட்டி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி யேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி நீயும் ஆர்ப்பரி யேசுவை ஆர்ப்பரி